Ramakrishnan avargale, Vadasennai mavatta seyalar Sundararajan avargale, Kandram inge kudirikkakoodiya kachiyinudaiya thalaivargale, ooliyargale, thozhargale, nandhargale, ungal anaivarukkum என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஜி ராமகிருஷ்ணன் எழுதிய களப்பணியின் கம்யூனிஸ்டர்கள் என்ற இந்த நூலை மாநாடு புத்தகாலயம் வெளியிட்டிருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் 1935 முதல் சோசியலிஸ்ட் இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆரம்பமும் துவங்கி இந்த நீண்ட காலத்திற்கு தொழிலாளிகள், விவசாயிகள், உழைக்கும் மக்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள், மாதர்கள் ஆகிய சகல பகுதி மக்கள் மத்தியிலும் அருந்தொண்டாற்றி வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னதாக 1923 ஆண்டிலேயே தோழர் சிங்காரவேல் அவர்கள் செங்கொடியை முதன் முதலாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே ஏற்றினார். இந்தியாவிலேயே செங்கொடி ஏற்றப்பட்ட முதலாவது நிகழ்ச்சி அது என்பது வரலாற்று சம்பவம் என்பதை உங்களுடைய ஞாபகத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஆகவே இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த தோழர்கள் எல்லாம் சிங்காரவேலனுடைய பேரப்பிள்ளைகள், குழந்தை பேரப்பிள்ளைகள், அவருடைய பிரதிநிதிகள் என்றுதான் நாம் அதை வரையறுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சிங்காரவேலருடைய ஞாபகத்திற்காக சொல்ல சிங்காரவேலருடைய பேரால் நாம் சபதம் எடுக்கிறோம். இதே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அவர் போராடிய சோசியலிசத்தை ஏற்படுத்துவதை நாசிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சியும் ஓயமாட்டார்கள் என்பதை நாம் இங்கு உறுதியாக ஏற்போம். தோழர்களே, நண்பர்களே, 1935 ஆண்டிலிருந்து தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் பி ஜீவானந்தம், தோழர் பி சீனிவாசராவ் ஆகிய தோழர்களின் தலைமையின் கீழே இங்கே இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். அன்றைக்கு நாம் அனுஷ்டித்த ஐக்கிய முன்னணி கொள்கையின் சார்பாக விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இந்த மூன்று தோழர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருந்து தேச விடுதலைக்கும் போராடினார்கள், சோசியலிசத்திற்கும் போராடினார்கள் என்பதை உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிறேன். அதற்கும் முன்னதாக தோழர் அமீர் ஹைதர் கான் என்ற பஞ்சாபிய தோழர் அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவுக்கிணங்க சென்னைக்கு வந்து பல தோழர்களை அவர் கண்டுபிடித்து அவர்களை உருவாக்கி அவர்களை கம்யூனிஸ்டாக மாற்றினார். அப்படி வந்தவர்களே ஒருவர்தான் பின்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வளர்ந்த தோழர் சுந்தரையா அவர்கள். ஆகவே காலிக்கு செருப்பும் இல்லை என்று பாடினார் தோழர் ஜீவானந்தம் அன்றைய பாட்டு. அது தமிழகத்திலே உள்ள உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டியது. இன்றைக்கு இந்த பாரம்பரியத்தெல்லாம் சேர்த்து நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய விடுதலை போரில் அன்று ஒன்றுபட்டிருந்த சென்னை ராஜதானி என்ற கம்யூனிஸ்டுகள் அன்று தெரியுமா, 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி விடுதலை, அதற்கு முதல் நாள் 20 முறை வேலூர் சிறையிலே தமிழக, மலையாள, ஆந்திர கம்யூனிஸ்டுகள் 400 பேர் பாதுகாப்பு கைகளாக பல ஆண்டுகளாக ஓடினார்கள். ஆகஸ்ட் மாதம் 14 தேதி அன்றுதான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அதே போல பல சதி விளக்குகளிலே தோழர் பிருந்தா கரந்தவர்கள் நேற்றைய தினம் திருச்சிராப்பள்ளியிலே மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் உமாநாத், பாப்பா உமாநாத் அவருடைய ஸ்தூபியை அவர் திறந்திருக்கிறார். அதற்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் உமாநாத் 1940 ஆண்டுகளில் சென்னை சதி வழக்கிலே
தோழர் ராமமூர்த்தி மற்றும் தோழருடன் ஒரு குற்றி எதிரியாக சேர்க்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனை அடைந்ததில் இருந்து நாவரும் விசாரணை செய்து வந்திருக்கிறார். நான் இன்றைக்கு கூற விரும்புகிறேன், தோழர் பிருந்தா கடந்தவர்கள் நேற்று அதை துவைப்பித்த ஸ்தூபி அது ஒரு உயிர் பெற வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் அவர்களுக்குடிய வீர வணக்க பந்தலை உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் ராமகிருஷ்ணத்தில் கேட்டேன், இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய களப்பணி ஆற்றும் கமிஷனை பற்றி தான் எழுதியிருக்கிறீர்கள். கடந்த காலத்தை பற்றி என்னன்னு சொன்னேன், அவர் சொன்னார் அப்படி எழுதுனா ஆயிரக்கணக்கான பேர்களை பற்றி எழுத வேண்டி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நான் இன்று இந்த கமிஷ் இயக்கம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இப்படி தலைத்து வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு உண்மையை கொடுத்தும் உழைப்பை கொடுத்தும் ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டிலே பங்கெடுத்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அவர்கள் அனைவரையும் நான் நினைவு கூர்ந்து இந்த புத்தகத்தை இப்பொழுது வெளியிடுகிறேன். இன்று உங்களோட ராமகிருஷ்ணன் அவர்களை நான் மிகுந்த பாராட்டுக்கு அவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர் தன்னுடைய பல்வேறு வேலைகளின் மத்தியிலே இந்த தோழர்களை பூரா சந்திச்சிருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நேரடியாக அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அவர்கள் கொடுத்த விவரங்களில் இருந்து இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த களப்பணியில் ஈடுபட்ட கம்யூனிஸ்டுகள் தான் தொழிலாளி வர்க்க இயக்கம், பாட்டாளி வர்க்க இயக்கம், மக்கள் இயக்கத்தினுடைய அடி வேர்கள். இவர்கள் ஆற்றிய பணிதான், இவர்கள் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பணிதான் இன்று செங்கொடியை உயரமாக இந்த நாட்டிலே பறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உள்ளத்திலே நான் குறிப்பிட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு மிகுந்த பொறுமையோடு இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து அது இன்றைக்கு தீக்கத்தினுடைய கதிரிலே வந்து இப்பொழுது புத்தக வடிவத்திலே வந்திருக்கிறது. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழரும் ஒரு மகத்தான கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே தோழர்களை பின்பற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100,000-க்கும் அதிகமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்களும் ஆதரவாளர்கள் அவர்களே இன்று 10,000-க்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த களப்படியில் கம்யூனிஸ்டுகள் என்ற இந்த புத்தகத்தில் கண்டுள்ள அந்த தோழர்களை பின்பற்றி அவர்களைப் போலவே நீங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய களப்பணியாளர்களாக வளருங்கள், உருவாகுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாரதி பதிப்பாம் பாராட்டியதை தோழர் நாகராஜன் அதனுடைய மேனேஜர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பாரதி பதிப்பகத்தை துவக்கியது. இன்றைக்கு அது சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது பல்வேறு தலைப்புகளிலே புத்தகங்களை மேலும் வெளியிட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே சுதந்திரம், ஒற்றுமை, ஜனநாயகம், இடதுசாரி, வர்க்கபுரம், சோசியலிசம் ஆகிய லட்சியங்களுக்காக ஏராளமான புத்தகங்களை அவர்கள் மேலும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, ஒரு பலமான கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் வருகிற 21வது கட்சியினுடைய அகில இந்திய மகாநாடு விசாகப்பட்டினத்திலே ஏப்ரலில் நடக்க இருக்கிறது. அதற்காக தோழர் பிரகாஷ்வர்தர்கள் தலைமையில் உள்ள கட்சியினுடைய மத்திய கமிட்டி 2 ஆவணங்களை தயார் செய்து கட்சி அடிகளின் விரோதத்திற்காக வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை தமிழகத்திலே உள்ள கம்யூனிஸ்டுடைய கிளைகள் அனைத்தும் ஆழ்ந்து படித்து தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய விமர்சனங்களையும் தன்னுடைய ஆலோசனைகளையும் மாநில குழுவின் சார்பாக மத்திய கமிட்டிக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த லட்சக்கணக்கான தோழர்களினுடைய அனுபவங்களை ஒன்று திரட்டி விசாகப்பட்டினத்திலே நிறுவனக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு அடுத்த காலகட்டத்திலே கையாள வேண்டிய அரசியல் உத்திகளையும் அரசியல் தீர்மானத்தையும் மேற்கொள்ள இருக்கிறது. அந்த பணியை செய்யும்படி இந்த தமிழ்நாட்டில் உள்ள
அனைத்து கிளைகளையும் அனைத்து உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் 21வது மகாநாடு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. காமராஜர் அரங்கிலே அதனுடைய பிரதிநிதிகள் கூட இருக்கிறார்கள். ராயப்பட்டே மைதானத்திலே அதனுடைய இறுதி நாள் பேரணி பிப்ரவரி 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த பேரணிக்கு லட்சம் லட்சம் மக்களை திரட்டும்படி இங்கே வந்திருக்கக்கூடிய சென்னை தோழர்களை நான் அருகில் அழைக்கிறேன். உலகத்திலே உள்ள இந்தியாவிலே உள்ள எல்லா முதலாளித்துவ கட்சிகளுக்கும் நீங்கள் கூறுங்கள், சென்னை சிங்காரமலையினுடைய சென்னை இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியாவிலே சோசலிசத்தை கொண்டு வருவதற்கும் தன் முன்னணியிலே நின்று என்பதை அந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழுவினுடைய இறுதி நாள் பேரணியிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமிழக மக்கள் சோசியலிசத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் இங்கே இன்னொன்றை கூற விரும்புகிறேன். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களிடத்திலே கட்சியினுடைய மாநில மத்திய மகாநாடுகளின் அடிப்படையில் அரசியல் பாதையை கட்சி அடிகளுக்கு புகற்றுவதுடன் கட்சியுடைய சித்தாந்தத்தை கட்சியுடைய தத்துவத்தை மிகுந்த ஆழமாக லட்சக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் உறுப்பினர்களுக்கு புகற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.